மதிய வணக்கம். முதல்ல வந்து நம்மளுடைய அப்ளைன் காமராஜ் சார் அவர்களுக்கும், நம்மளுடைய அப்ளைன் ரூபி ரஞ்சித் சார் அவர்களுக்கும் வணக்கங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து நம்மளுடைய டவுன் லைன் லைஃப் லைன் அவங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் செந்தில்குமார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளாக ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கேன், பயணிச்சுக்கிருக்கேன். இந்த ஆர்சிஎம் நான் எதுக்கு உள்ள வந்தேன் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துக்காகத்தான் முதல் உள்ள வந்தேன். ஏன்னா ஒரே ஒரு சமையல் என்ன, என் லைஃப்பே திருப்பி போடுச்சு. சமையல் என்ன, அல்சர் இருந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா கெமிக்கல் கடை வச்சிருக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நம்மளுடைய அப்ளைன் வந்து பரமன் சொல்லி அவரு இந்த ப்ரொடக்டை வந்து நீங்க பயன்படுத்துங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும், அல்சரா இருக்கட்டும் மூலமா இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் சரியாகும், இது வெறும் வயில வயத்துல குடிச்சுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதை நம்ம பயன்படுத்தி அதுக்கு வந்து ஒரு இந்த பிசினஸ்ல வந்து நான் ஒரு கன்சியூமரா தான் உள்ள நுழைஞ்சேன். அப்புறம் போக போக நமக்கு கஸ்டமர் ஆகி அதுக்கு பிறகுதான் நெட்வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல ஆர்சிஎம்ல அனைவரும் செய்யக்கூடிய விஷயம், ஒரு நபரை உள்ள கொண்டு வர்றதுக்கு அவரை கன்சியூமர் ஆக்கி உள்ள கொண்டு வாங்க, கண்டிப்பா அதனுடைய பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிக்கலாம். ஏன்னா கன்சியூமர் இல்லாம நம்ம டைரக்டா வந்து பிசினஸுக்காக அலட்சமாக்க, கண்டிப்பா அந்த பிசினஸ் விட்டுட்டு அவரு வெளியே போயிடும். ஏன்னா ஆர்சிஎம் வந்து முழுக்க முழுக்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தான். ஆனா அதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு அந்த பொருளோட தரம் சரியா இருந்தால் மட்டும் நம்ம மார்க்கெட் பண்ணா சரியா இருக்கும். ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா இதை நோக்கி தான் நான் வந்து ஆர்சிஎம்குள்ள வந்தேன். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப மெயினா வந்து ஏன்னா ஒரு 9 ஆண்டுகளுக்கு ஆர்சிஎம் தொடர்ந்து பண்றேன். ஆனா ஆரம்ப கட்டத்துல ஒரு சாதாரண லெவல்ல தான் ஆரம்பிச்சேன். நான் ஸ்டார் அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 1 ஆண்டுகளை தாண்டிதான் வந்துச்சு ஸ்டார் அடிக்க. ஆனா ஸ்டார் பிளேட் அடிக்கிறதுக்கு 5, 6, 7 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து கம்பெனி மிகப்பெரிய லெவல்ல போயிடுச்சு. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்க மாதிரி இல்லை, நாங்க ஆரம்ப கட்டத்துல நாங்க வந்து ஈரோட்டுல போய் பறக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய நாட்கள்ல வந்து எத்தனை நாட்கள் வந்து டெப்போலே படுத்து கிடந்து எந்திரிச்சு எல்லாம் வந்திருக்கோம். ஏன்னா பொருள் கிடைக்காது. ஏன்னா 10 மூடை கோதுமை கேட்கிறப்ப அங்க இருக்கிறது 1 மூடை கோதுமையை தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். சமையல் எண்ணெய் கேட்டா சமையல் எண்ணெய் இருக்காது ஆரம்ப கட்ட காலங்கத்துல. ஆனா அப்படி இருந்தாலும் ஆர்சிஎம் உடைய பிசினஸோடைய மிகப்பெரிய என்ன சொல்றது எழுச்சியை வந்து எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே தெரியும். இது பெரிய எழுச்சியை கூடிய போது, ஏன்னா ஒரு சாதாரண மக்களும் வாங்கக்கூடிய இருக்கிற ஒரு பொருள் தான் இது. இந்த பொருளை வந்து ரெகுலரா நம்ம எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து ஒரு கட்டத்துல நான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நினைச்சுதான் நான் வந்து அதுக்குள்ள வந்து தொடர்ந்து நின்றோம். நிறைய கடைகள் உருவாகச்சு, நிறைய ஆட்களை உருவாகியிருக்கோம், இன்னைக்கு ஸ்டார் பிளர் ஆயிருக்கோம். ஆனா கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தில் நோக்கி நகரலாம். அப்ப இந்த ஆர்சிஎம்ஐ ஏன் வந்து நம்ம ஏன் எடுத்திருக்கோம், இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முத வந்து நெட்வொர்க்னா என்னன்னு முத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு 4 வட்டத்துக்கு குறிப்பிடுவோம். ஒரு விவசாயங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிருக்கு. அது போக இன்னைக்கு பணம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்றத குறிப்பு இருக்கு. ஒரு விவசாயி இருக்கு, ஒரு பக்கம் வந்து தொழில் சுயமா தொழில் பண்ற குடிசை தொழில இருக்கவங்க அவங்க இருப்பாங்க, இன்னொரு பக்கம் சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, அதாவது எம்ப்ளாயிஸ், இப்படி அதுக்கடுத்து பிசினஸ் மேன், நெட்வொர்க் மேன். இந்த 3 கேட்டகரி மக்களுடைய லைஃப் வந்து நம்ம பார்க்கணும். இப்ப விவசாயத்தை எடுத்துக்கங்க, ஃபர்ஸ்ட் வந்து விவசாயத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம். விவசாயம் அப்படின்னா கண்டிப்பா விவசாயம் வந்து சிறப்பு தான், ஆனா அது விவசாயத்தை முழுமையடைய வைக்கணும். ஒரு விவசாயத்தை எடுக்கிறோமோ உடனே வந்து போட்ட உடனே நம்ம வந்து முதல் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு வந்து உழுகணும், விதை விதைக்கணும், நாற்று நடணும், அதுக்கு பிறகு ஒரு 6 மாசமோ 3 மாசம் கழிச்சு தான் ஈல்டு எடுக்க முடியும். அந்த ஈல்டு எடுக்கும் தருவாயில் வெயில் அடிக்கலாம், மழை பெய்யலாம், பனி விழுகலாம், இந்த பிரச்சனை ஏற்படலாம், நிறைய சேதங்கள் ஏற்படலாம், முழுமையாக பெறுறதுக்கு சூழ்நிலை. ஆனால் நிறைய விவசாயிகள் பாருங்க, காரு வண்டி டிராக்டரு பெரிய லெவலில் இருப்பாங்க, ஆனால் கூடையே அவங்கக்கிட்ட கடனும் சேர்ந்து இருக்கும். அதே விவசாயத்தை பல வருஷம் பண்ண விவசாயிகள் கூட தன்னுடைய மகனுக்கு அந்த விவசாயத்தை கொடுப்பாங்களானா, இல்ல நான் பட்ட பாடு என்னோடய போகட்டும், நீயாவது தனிப்பட்ட முறையில வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு எடுத்துக்கிற சூழ்நிலை வந்து உருவாக்கி. ஏன்னா இன்னைக்கு விவசாயம் அப்படின்னாலுமே அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா முழுமையான ஒர்க்கு விவசாயம் இருந்தாலும் ஒரு முறை பயிரிட்டா போதுமா அப்படின்னா கிடையாது. ஒரு முறை பயிரிட்டா போதுமானா கிடையாது. முழுமுறையும் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அதை வந்து பயிரிடணும். 6 மாசம் பயிர் இருக்கு, 3 மாசம் பயிர் இருக்கு. இந்த தொடர்ந்து அந்த விவசாயத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை ஈல்டு எடுக்க முடியும். என்னைக்கு அந்த விவசாயத்தை நிப்பாட்டுறோமோ கண்டிப்பா நமக்கு ஈல்டு வராது, வருமானம் வரும். அப்ப
எந்த ஒரு பல வருஷமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஒரு கட்டத்துல நிப்பாட்டின உடனே நமக்கு வருமானம் அதுல இருந்து வராம நின்றது. அது மாதிரிதான் தொழில், குடிச்ச தொழில் பண்றவங்க, சொந்த தொழில் பண்றவங்களும், சொந்த தொழில் பண்றவங்கள பாருங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்றாங்க, 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அவங்களுடைய நேர சூழ்நிலையை வந்து விளம்பரம் பண்ணி செய்ய முடியாம பெரிய பெரிய கம்பெனியோட முட்டி மோத முடியாம கடைசியில நிறைய பேர் வெற்றி வந்து தொடும் தருவாயில வந்து தோல்வியும் அடையிறவங்க இருக்காங்க, ஆனா வெற்றி பெறவங்க இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சொந்தமா தொழில் வச்சு அவங்க லைஃப் லாங்க வந்து அவரால் நிக்க முடியுமான்னா, அவங்க மகனே வந்து அந்த கடையை வந்து பொறுப்பேற்கிறப்ப அந்த தகப்பன் வளர்த்த அந்த தொழில் 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ தகப்பன் வளர்த்த தொழில் ஒரு கட்டத்துல மகன் கையில போறப்ப அந்த தகப்பன் தவிக்கப்படப்படுறான். ஏன்னா இது வந்து கண் கூட நடந்த விஷயம். ரேமன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேமன் பேண்ட், ரேமன் சட்டு, இதெல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் நாம் உருவாக்குற காலகட்டத்துல அவங்க மகனுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மகனுக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டு மகன் சுத்தப்புறம் பறிமுதல் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல அவர் தெருவில் ஓரங்கட்டப்பட்டார். மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்த ரேமன், ஏன்னா அவருக்கு கூட சரியான பாதுகாப்புக்கான வேலையை அவர் செய்யல. ஏன்னா தான் வந்து 60 வயசுக்கு மேல வேலை செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல நிராகரிக்கப்படுறாரு அந்த இடத்துல. அது ஒண்ணு. அது மாதிரி கூலி தொழிலாளி, இப்ப கூலி தொழிலாளிகள் எல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும். ஆனா அவங்களால வந்து 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு மேல ஒர்க் பண்ண முடியாது. தொடர்ந்து 3 நாள் வந்து இரவு பகலா வேலை செஞ்சாலும் அதுக்கு பிறகு அவரால் வேலை செய்ய முடியாது. அப்ப அவருக்கு வந்து எத்தனை நாள் வேலை செய்வாரு? அந்த ஆரோக்கியமா சின்ன வயசு அவருக்கு 25 வயசுல வந்து 2 மூடையை கூட தூக்கிருக்கலாம், 30 வயசுல 3 மூடையை கூட தூக்கிருக்கலாம். ஆனா 60 வயசுல 1 மூடையாவது அவர் தூக்குனா மட்டும்தான் அவருக்கு வருமானம். ஆனா ஒரு மூடை கூட தூக்க கூட வழி இல்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க வாழ்க்கையில வந்து உழைச்சா முன்னேறலாம், நான் உழைக்க சேர்ச்சிடலாம் அப்படின்னா. எந்த என்னைக்காவது பாருங்க, எந்த கட்ட தொழிலாளி மிகப்பெரிய கொடிசோனா இருந்தா, எந்த மூட்டை தூக்க தொழிலாளி மிகப்பெரிய கொடிசோனா இருந்தா? ஏன்னா வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள்ல உழைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் அந்த வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா மூளையை பயன்படுத்தி இந்த புத்திசாலத்தை பயன்படுத்தி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிக்கிறான் ஜெயிச்சுக்கே இருக்கான். ஏன்னா மூட்டை தூக்குறோம்னா அது எத்தனை வயசு வரைக்கும் மூட்டை தூக்க முடியும்? அதுக்கு பிறகு மூட்டை தூக்குற கட்டத்துல நம்ம ஏதாவது வேறுபாடு பண்ணியிருந்தோமாக ஜெயிச்சிருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் மூட்டை தூக்குறப்ப 60 வயசுக்கு பிறகு நீங்க நினைச்சாலும் உங்களால உங்க உடம்பு வந்து ஒத்துக்கிறாரு. ஏன்னா கண்ட கண்ட உணவுப் பொருட்கள் இன்னைக்கு இருக்க கலப்படத்தினால நம்ம மாட்டிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம வறுமை கோட்டு கீழே போயிடுவோம். ஏன்னா நிறைய பேரு அடிப்பட்ட தொழிலாளர்களை தான் பாருங்க தெருவுல பிச்சு எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாருங்க ஆரம்பத்துல குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு உழைச்சிட்டு கடைசியில சரியான வழிகாட்டுதல் இல்லாம இந்த உடல் உழைப்பினால அவங்க வந்து என்னைக்கு உடல் உழைப்பு நிக்குதோ அன்னைக்கு அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க. ஓரங்கட்டப்படுறப்ப தெருவுல தெருவோரம் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாக்குறப்ப ஆரம்பத்துல இருந்து வாழ்க்கையை பத்தி புரியாம அடுத்த செட்டப்பை புரியாம இருந்தவங்கதான் அவங்க தெருவோரம் நிக்கிறாங்க. இது வந்து கூலி தொழிலாளர்கள். இது அதே மாதிரி நிறைய பேர் ஊதியம் சம்பளவாதர்கள், பிரைவேட்டா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும், கவர்மெண்ட்ல வந்து 58 வயசுக்கு மேல அவங்களால ஒர்க் பண்ண முடியுமா? 17 வருஷம் வரைக்கும் நீங்க நாயா பாயா உழைச்சாலும் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது. இத்தனை 25 வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கேன் சார், கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார், நான் 25 வருஷம் வேலை பாக்குறேன் சார். 25 வருஷத்துக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் மாச சம்பளம் வந்து 15,000 ரூபாய் சார், 2வது வருஷத்துல 20,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு சார், கடைசியில நான் ரிட்டையர்மெண்ட் ஆகுறப்ப என்னுடைய சம்பளம் 1 லட்ச ரூபாய் சார், ஆனா ரிட்டையர்மெண்ட் ஆகிற பிறகு எனக்கு சம்பளம் 2 லட்ச ரூபான்னு சொல்லி எந்த வந்து மாத உதவி தொகை வாங்குறவங்க இருக்காங்களா? 1 லட்ச ரூபாய் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்கு முத சம்பளம் வாங்கியிருந்தவரு ரிட்டையர்மெண்ட் ஆகின பிறக்கம் 2 லட்ச ரூபாய் வாங்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆன பிறக்கம் அவங்களுக்கு அந்த சம்பளம் பாதி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ரிட்டையர்மெண்ட்டு பிறகு பென்ஷன் கிடையாது, ஓய்வூதம் கிடையாது, இருக்கிற வாழ்க்கையை வச்சு ஓட்டிக்கலாம். 20 வருஷம் 30 வருஷம் நம்ம கண்ணை மூடி நம்ம 30 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளை பார்ப்பான், நம்ம குடும்பமா நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான், நம்ம கிட்ட பணம் இல்ல சார் எனக்கு பென்ஷன் மொத்தமா வந்து பணத்தை வந்து மொத்தமா வாங்கி வச்சுக்கிறேன் ரைட், எத்தனை நாள் வாங்கி உங்களால முழுமையான பணத்தை புடுங்கிறதுக்கு சாதாரண நேரம் இல்ல,
ஒரு நிமிஷம் ஆகாது. ஏன்னா பிடிங்க எரிஞ்சிருவாங்க. ஏன்னா உங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. ஏன்னா எத்தனை பேர் வந்து இந்த சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. ஆனா நினைச்சு பாருங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கையில கூட்டி கழிச்சு பார்த்தா 18 வயசுக்கு பிறகு நீங்க வாழ்ற வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல வரணும் முடிவுன்னா 10,000 நாட்கள் தான் வாழ போறீங்க. அந்த 10,000 நாட்கள்ல பணக்காரனாகவும் பிச்சைக்காரனாகவும் நீங்க எடுக்கிற முடிவு தான். எத்தனை பேர் வந்து உடல் உழைப்பால நீங்க சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாழ்நாள் முழு உழைக்கிறேன் சார், எனக்கு இவ்வளவு வருமானம், ஒரு மாசத்துல வந்து 20,000 ரூபாய் சம்பளம் வருது சார், இதை வச்சு என் குடும்பம் நிறைய அதாவது திருப்திகரமா இருக்கும் சார். நிறைய பேர் சொல்லலாம், நான் 30,000 ரூபாய் இருக்கு சார், திருப்திகரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில 30,000 ரூபாய் பத்துமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா 1920 கணக்கெடுப்பு படி 1 ரூபாய் இருந்தா 1 கோடீஸ்வரன் செலவு பண்ணான். ஆனா 1940 10 ரூபாய் ஒரு குடும்பத்தை தேவைப்படுச்சு, 1960 100 ரூபாய் தேவைப்படுச்சு ஒரு குடும்பத்துக்கு செலவுக்கு மட்டும், 1980 1,000 ரூபாய் தேவைப்படுச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாச செலவு பணக்காரனுக்கு, 2010 தேவைப்படுச்சு, 2020 100,000 தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல இருக்கீங்க செலவு வலிக்கிறதுக்காக? அத பணக்காரன் செலவு, நடுத்தர குடும்பமா இருந்தா 50,000 ரூபாய் இருந்தாலும் போதும் சில சிரமத்து குடும்பத்தோட்டம். ஆனா நிறைய பேர் 20,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு அந்த சம்பளத்தை வச்சு ஒரு ஃபேன் போடணும்னாலும் ஒரு ஏசி போடணும்னாலும் ஒரு நமக்கு தேவை, அதெல்லாம் ஒரு ஃபேன் தேவைதான், நம்ம மகனுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் தேவைதான், நம்ம மகனுக்கு நல்ல ஒரு டூர் தேவைதான், அதெல்லாம் வந்து தட்டி கழிச்சுக்கிட்டு தனக்குத்தானே வந்து போய் பிம்பம் வாழ்க்கை வாழ்ந்து எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? நிறைய பேர். யாருக்குமே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம நிறைவான வாழ்க்கை வாழ்றோமா, அன்றாட வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு யோசிக்காம நிறைய பேர் வாழ்ந்துக்கிறான். நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய 20,000-30,000 நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க 20,000-30,000 வச்சு ஒரு தரமான வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு மினிமம் 50,000 ரூபாய் வருமானமாவது இருக்கணும், அதுக்கு ஒரு நிரந்தரமா அதுக்கு தீர்வு வரணும், ஒரு சைடு இன்கம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அது போல நெட்வொர்க் பிசினஸ் இப்ப நெட்வொர்க் வந்து ஒரு மிகப்பெரிய வலுவை கொடுக்குது. ஏன்னா நெட்வொர்க்ன்றது வந்து உழைப்பு, புத்திசாலித்தனம், மூலதனம் இல்லாத உழைப்பும் ஒரு புத்திசாலித்தனத்தை வச்சுதான் நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் சரியா பயன்படுத்துறவங்க நிறைய பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அதுக்கு பணம் ஒரு தடையா, அழகு ஒரு தடையா, தேவையில்லை. பணம், அழகு, அறிவு இதுல எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு முடிவு, நான் நெட்வொர்க்ல செய்யணும், வாழ்க்கையில செய்யணும், என் குடும்பம் இந்த அளவுக்கு ஒரு பொக்கிஸ் பெரிய லெவல்ல என் குடும்பம் இருக்கணும், என் வாழ்க்கை வாழ்நாள்ல எதிர்காலம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கணும், நான் எனக்கு ஒரு பங்களா வேணும், எனக்கு ஒரு அப்படி ஒரு கனவு உள்ள ஆட்களுக்கு நெட்வொர்க் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய செம்ம சொப்பனம். ஏன்னா கனவு இல்லாத ஆளுகளுக்கு இது தேவையில்லை. கனவு இல்லை, கனவு இருக்கு, அந்த கனவை வந்து மெய்ப்பட கொண்டு போறேன், பெரிய லெவல்ல வாழ்க்கையை வாழ போறேன், என் குடும்பத்துல வந்து இந்த 10 ஆண்டுக்குள்ள இவனுக்கு டார்கெட் பண்ணணும், 10 ஆண்டுக்குள்ள என் குடும்பத்துல நிறைய ஒரு வீடு, நல்ல காரு, இப்படிப்பட்ட விஷயத்துக்குள்ள என் குடும்பம் வரப்போகுது, அதுக்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்ற திட்டம் உள்ள ஆட்கள் மட்டும்தான் கண்டிப்பா வந்து நெட்வொர்க் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நெட்வொர்க் சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம். அதுக்கு சிம்பிள், ஆர்சிஎம் ஒரு நெட்வொர்க் உங்க கை முன்னாடி நிக்குது. என்ன பண்ணலாம் ஆர்சிஎம்ல அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கத்தான் போறீங்க, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா செலவு பண்ணத்தான் போறீங்க. ஆனா சம்பாரிச காசை எந்த வச்சு செலவழிக்க போறீங்க அப்படின்னா, சம்பாரிக்க காசை பல்லு வளர்க்கறதுக்கும் குளிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் செலவு பண்ணித்தான் ஆகணும். ஆனா அதை ஏதோ ஒரு கம்பெனியில நிர்வாகத்துல நீங்க வேலை பார்த்துக்கிருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்க போறது இல்ல, அதை பல்லு வளர்க்கறதுக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்காக எதுக்காவது நம்ம பயன்படுத்ததான் அதை வச்சிருக்கோம். அந்த வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதும், ஆர்சிஎம்ல உங்க செலவுல இருந்து ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு ஆர்சிஎம் காத்துக்கல. ஏன்னா உங்களுடைய செலவை ஒரு வருமானமாக்குறதுக்காக ஆர்சிஎம் காத்துக்கிருக்கு. அந்த வருமானம் எப்படி வரப்போகுது அப்படின்னா, உண்மையில சிம்பிள், நான் சொல்ற விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சு கடைபிடிச்சிட்டாலே நீங்க கரெக்டா 10 ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில நீங்க கனவு காணுங்க. ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு ஒரு மிகப்பெரிய மாடி, குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாயில வீடு கட்டணும்னு ஒரு திட்டம் நீங்க போடுங்க. இன்னைக்கு நீங்க முடிவெடு சார், நான் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு மினிமம் 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடும், ஒரு நல்ல காரும், என் பிள்ளைக்கு ஒரு 100 பவுன் நகையும் போடணும். அதுக்கான திட்டம் என்ன அப்படின்னா, அந்த திட்டம் தான் நான் சொல்ல போற திட்டம். சிம்பிள், நீங்க அன்றாடு வாழ்ற வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க? அன்றாடு வாழ்ற வாழ்க்கையில சாப்பிட போறோம், குளிக்க போறோம், இதுதான் செய்ய போறோம். இந்த வேலையை ஆர்சிஎம்ல பண்ணுங்க,
ஏதோ ஒரு மளிகை கடைகள்ல போய் 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு மாதம் மாதம் வாங்கி எந்த ஒரு சலுகையும் இல்லாம இருக்கிறதுக்கு ஆர்சிஎம்ல சரியான முறையில ஒரு மாதத்துக்கு வாங்கக்கூடிய விஷயத்த 3 மாசத்துக்கு தேவையான பொருளை மொத்தமா வாங்கி வை. 3 மாசத்துக்கு தேவையான பொருளை மொத்தமா வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம்? மினிமம் 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். மினிமம் 10,000 ரூபாய் பொருளை வாங்கி உங்க வீட்டுல உங்களுடைய ஷோகேஸ்ல வைங்க, கிச்சன்ல போய் வச்சிடாதீங்க, உங்க வீட்டு ஷோகேஸ்ல வைங்க. உங்க ஷோகேஸ்ல வச்சுட்டு அந்த பொருளை எடுத்து பயன்படுத்து. பக்கத்து வீடுகள்ல சொல்லுங்க, இதை பத்தி ஆர்சிஎம்னு ஒரு விஷயம் பண்றேன், அந்த தான் நான் பயன்படுத்துறேன்ட்டு பக்கத்து வீடுக்கு சொல்லுங்க. உங்க நட்பு வட்டாரத்துக்கு சொல்லுங்க, உங்க சொந்த பந்தத்துக்கு இதை காமிங்க. இது பண்றப்ப மாதம் 10,000 ரூபாய் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்து தெருவா விற்கணும்னு நினைக்க வேணாம். உங்க வீட்டுல மட்டும் வைங்க. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா 10,000 ரூபாய் பொருள் ஒரு மாதத்துக்குள்ள நீங்க மார்க்கெட் பண்ணிட்டா, உங்க வீட்டை சுத்திலும் மார்க்கெட் பண்ணா உங்களுக்கு 2,100 ரூபாய் ரீட்டைல 1,500 600 ரூபாய் அக்கௌண்ட்ல 2,100 ரூபாய் கிடைக்கும். அப்ப இதே வேலைய நீங்க ஒரு 10 குடும்பங்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்தா உங்களுக்கு 3,000 ரூபாய் கிடைக்கும். இதே வேலைய 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துக்குள்ளேயோ நீங்க 100 குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா 30,000 ரூபாய் சம்பளம் வர வாய்ப்பு. இது 5 வருஷத்துக்குள்ள நீங்க 1,000 குடும்பத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க ஸ்டார் எமரால்டு ஒரு புஷருக்குள்ள வந்துருவீங்க, 1.5 லட்சம் ரூபாய் கமிஷன் வர வாய்ப்பு. இத ஒரு 10,000 குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்ப, 10,000 டிஸ்பிளே வாழை உருவாக்குறப்ப உங்களுக்கு 55 லட்சம் ரூபாய் சம்பளம் வர வாய்ப்பு இருக்கு. இது 10 ஆண்டுகள்ல நீங்க பண்றப்ப நான் சொல்ற ஒரே விஷயம்தான், நான் சொன்ன வந்து வீடா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் 1 மாசம் சம்பளமா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அப்ப எங்க இருந்து நீங்க பயணிக்கிறீங்களோ அதை சரியா பயன்படுத்துங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க ஒரு டிஸ்பிளே வால். என் வீட்டுல ஒரு டிஸ்பிளே வால் இருக்கணும். அந்த டிஸ்பிளே வால் இருந்தா என் குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா டிஸ்பிளே வால் இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு கடையில போய் வாங்கத்தான் போறீங்க. அந்த டிஸ்பிளே வாலை ஏற்படுத்துங்க. உங்க வீட்டுல தெரு தெருவுக்கு 100 வீட்டுக்கு ஒரு டிஸ்பிளே வாழை உருவாக்குறதுக்கு திட்டம் போடுங்க. நீங்க கோடீஸ்வரன் ஆகிற திட்டம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க நிறைய பேரை கோடீஸ்வரர் ஆகக்கூடிய திட்டம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா நீங்க முடிவு எடுக்கணும். நம்ம எந்த முடிவும் இல்லாம எந்த செயல்பாடும் இல்லாம எந்த இதுலையும் ஜெயிக்க முடியாது கண்டிப்பா. அடுத்து இதுதான் வந்து நெட்வொர்க். ஏன்னா நெட்வொர்க் எடுக்கிறப்ப, ஏன்னா ஒரு விவசாய கை கூலியா இருக்க, இது வந்து தலைமுறைக்கு இன்கம் இருக்கு. ஒரு கூலியா இருக்கிறப்ப அவர் 52 வயசு பிறகு ஓய்வு. இங்க நீங்க 10,000 கஸ்டமரை உருவாக்குற பிறகு நீங்க தலைமுறைக்கு ஓய்வு கிடையாது, உங்க வாழ்நாள் மூலம் இன்கம். அப்படிப்பட்ட இன்கம் இங்க இருக்கு. ரெண்டு, இன்னொரு விஷயம், ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தவற வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு சின்ன கதை மூலியமா ஆரம்பிப்பான். ஏன்னா இது நம்ம கண்டிப்பா இந்த கதை நமக்கு வேணும். இந்த கதை இந்த டயத்துல நமக்கு வேணும். ஒரு விவசாயி, படிக்க தெரியாத விவசாயி தான், படிக்க தெரியாத விவசாயி ஒரு தூரத்துல இருக்க டவுன்ல இருக்கிற ஒரு கடைக்கு போய் ரெகுலரா காய்கறி வந்து போட்டு வந்திருக்காரு. ரெகுலரா காய்கறி அப்ப எடை போட்டு வரப்ப அவருக்கு வந்து அந்த ரெகுலரா அந்த காய்கறி கடைக்காரரும் அவர் என்ன அறுக்கணுங்கிறத வாங்கி விலையை போட்டுருவார். ஒரு நாள் இவரை பெருமையில சந்தேகம் இல்லை, தச்சேல வந்து அந்த காய்கறி கடை முதலாளி என்ன பண்ணிட்டாரு, அவர் வாங்குற கொண்டுக்கு அந்த பொருளை அப்படியே வாங்கி எடை போட்டு பார்த்துருந்தார். எடை போட்டு பார்க்கல, அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிராம் கம்மியா இருக்கு. ஒரு கிலோவுக்கு எவ்வளவு கிராம்? 200 கிராம். ஒரு கிலோவுக்கு 200 கிராம் கம்மியாயிருக்கு. அவர் ஒவ்வொரு நாளும் 10 கிலோ போடுறார். அப்ப 2 கிலோ அங்க குறைஞ்சிருச்சு. அப்ப அவர் அந்த விவசாய வந்து அந்த கடைக்காரர் வைரர் ரெகுலரா சத்தம் போடுற, என்னையா நீ இது பண்ணிருக்க, நீ வந்து இது மாதிரி பண்ணாக்க நான் எப்படி உங்கள்கிட்ட விவசாயம் பொருள் வாங்குறது, என்ன பண்றது அப்படின்னு சத்தம் போட்டுருக்காரு. அப்ப அந்த விவசாயி சொன்னாரு, என்னங்கய்யா சொல்றீங்கன்னு, எடை குறையா இருக்கு, நான் 1 கிலோ எடை போட்டேன் அதுல 200 கிராம் கம்மியா இருக்கு அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க ஏன் சரியா தாயா இருக்கு, நான் சரியா தாயா அளந்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டுக்காரு. எப்படி சரியா அளந்து வச்சு, எதை வச்சு அளந்தனா, சார் நீங்க வந்து ரெகுலரா எனக்கு சீனி கொடுத்தீங்க சுகரு, அதை நீங்க 1 கிலோன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்க, அந்த 1 கிலோ சீனிய எடை போட்டு பாக்கல, அதுல நான் எனக்கு தெரியாது நீங்க கொடுத்தது 1 கிலோன்னு சொன்னதுனாலதான் நான் எடுத்து இதை எடை போட்டு ரெகுலரா உங்களுக்கு அதுலதான் எடை போட்டு நான் கொடுக்குறேங்கய்யா அப்படின்ட்டுக்காரு. அப்ப உடனே வந்து அவரு அப்படி மலுப்ப ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எனக்கு என்ன தகவல் கொடுக்குறீங்களோ அதே தகவல் தான் கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் போறோம். திடீர்னு நம்ம டீம் வந்து குளோப்ஸ் ஆகுது, பிரச்சனை உருவாகுதுன்னா, திடீர்னு உருவாகுது, அது எங்க இருந்து உருவாகுதுன்னா, நம்ம உருவாக்கிய திட்டத்துல இருந்தா உருவாகுது, நம்ம உடைய செயல்பாட்டுல இருந்தா உருவாகுது. ஏன்னா நம்ம நல்ல விஷயத்த நம்ம டவுன்லைன் சொல்லி கொடுக்குறப்ப
அந்த விஷயத்தை கத்துக்கிட்டு நம்ம டவுன்லைன் நல்ல நல்ல விளக்கங்களுக்கு கொண்டு சொல்லுவாங்க. நம்ம தப்பான விளக்கங்களை நம்ம டவுன்லைனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்ப நம்ம டவுன்லைனும் தப்பான விளக்கத்துக்கு வரும். ஏன்னா சிஸ்டம் முக்கியம். ஆர்சிஎம்ல ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்லக்கூடிய விஷயம், 21 ஸ்டெப்பை வந்து நீங்க எப்ப சரியா கத்துக்கிறீங்களோ, அந்த 21 ஸ்டெப்பை நீங்க சரியா பயன்படுத்துறீங்களோ, அவங்க டைமன் ஆகலாம் சார், டைமன் ஆகலாம், 10 வருஷம். நம்ம சுரேந்திரவா சாருக்கு 15 வருஷம் ஆச்சு டைமன் ஆக. நம்ம சரியான முறையில இதை கத்துக்கிட்டு எல்லாருமே டைமனை நோக்கி நகரும். ஏன்னா ஆர்சிஎம் சாதாரண பிசினஸ் இல்ல, நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது, அற்புதத்தை அள்ளி தரப்போகுது. ஆனா அப்படிப்பட்ட பிசினஸ்ல உட்கார்ந்துட்டு நம்ம வந்து சின்ன கனவுகளோட காணக்கூடாது. அதே மாதிரிதான் 6 பேசிக்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்பயுமே அந்த 21 ரூல்ஸை கடைபிடிக்கணும். அந்த ரூல்ஸுக்குள்ள என்ன இருக்கும், நிறைய வந்து நல்லா வரையும் பேசுவாங்க. டவுன் லைன் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு கிராஸ் லைன்ல போய் ரொம்ப குழாவுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம கிராஸ் லைன்ல வந்து நேருக்கு நேரம் வந்து ஆலோசனை, அவ்வளவுதான். டவுன் லைன்ல எப்பயுமே கேர் பண்ணணும். ஏன்னா டவுன் லைன் தான் நம்மளுடைய டீம். அவங்களுடைய தொடர்பு சரியான முறையில நீங்க இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். நேரத்துக்கு ஒரு பேச்சு இல்லாம எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு லீடருக்கு என்ன தகவல் கொடுத்துருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. சுரேந்திரவார் சார் ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றப்ப அவருக்கான சீட்டு 1,500 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணணும். நாங்க ஜாயின் பண்றப்ப 1,000 ரூபாய் கொடுத்து 1,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஆனா இன்னைக்கு 2,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இது சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை சரியா பண்ணுங்க. அதே மாதிரி தப்பு தப்பா சொல்லித்தரோம். கிராஸ் லைன்ல ஒரு மாதிரி பேசிட்டு நாம் பெரிய ஆளு, நாம சிறிய ஆளு, யாருமே பெரிய ஆளு சிறிய ஆளு கிடையாது. நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனை மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வழங்கிக்கிருக்கு. அதுக்கு பெஸ்ட் விஷயம் வந்து ஆர்சிஎம்ல நீங்க சரியா பண்ணனால ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு, நிறைய வருமானம். ஏன்னா எந்த தொழிலும் பண்ணுங்க, நீங்க எந்த தொழிலும் பண்ணுங்க, உங்க தொழிலோட சேர்த்து 2 மணி நேரம் ஆர்சிஎம் முழுமையா பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்க எந்த தொழிலும் பண்ணுங்க, ஆனா வேற நெட்வொர்க் எடுத்துட்டு ஆர்சிஎம் எடுத்து பண்ணனீங்களாக்கா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல நீங்க நிக்க முடியாது. நெட்வொர்க் இல்லாத உங்க சொந்த தொழில், ஆட்டோ ஓட்டுறதா இருக்கட்டும், டிரைவரா இருக்குங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருங்க, வக்கீலா இருங்க, நீங்க எந்த தொழிலும் பண்ணுங்க, கலெக்டரா கூட இருங்க. கலெக்டரா இருந்தாலும் கண்டிப்பா ஆர்சிஎம் எடுக்கணும். ஏன்னா நல்ல பொருள் வேணும்னா ஆர்சிஎம்ல தான் இருக்கு. தரமான வாழ்க்கை, தரமான பொருள், ஆரோக்கியமான பொருள், அப்போ ஒரு கூடுதல் வருமானத்துக்கு கண்டிப்பா ஆர்சிஎம் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கும். ஆரம்பத்தில் எத்தனை லட்சம், நீங்க வந்து இத்தனை லட்ச ரூபா சம்பாதிக்கணும் சார், நான் வந்து 10 வருஷத்துல வந்து 55 லட்சம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா சார், நான் 55 லட்சம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சம்பாதிச்சவங்களும் நம்ம கூட இருக்காங்க, ஜெயிச்சவங்களும் நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா 72 லட்சம் சம்பாதிக்க முடியுமானா ஆர்சிஎம் ஓபி ரவிசர்மா சம்பாதிச்சிருக்காரு, அவர் அப்பா இறந்த பிறகு வருமானம் கிடைக்குமானா அவருக்கு கிடைச்சிருக்கு. நிறைய அவசியம். பொருளாதாரத்துல சுதந்திரம் வேணும். எத்தனை பேர் அதை பத்தி யோசிச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையில வந்து எத்தனை பேர் உங்க பேங்க் பேலன்ஸை பாத்திருக்கீங்க? பாருங்க, 10,000 ரூபாய் பணம், அந்த 10,000 ரூபாய் பணம் சும்மாவே உங்க பேங்க்ல எத்தனை நாள் கிடந்திருக்கு? 1,00,000 ரூபாய் பணம் உங்க பேங்க்ல எத்தனை நாள் சும்மாவே கிடந்திருக்கு? ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்ட வழி என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல உழைப்பு தான் சார். நான் வந்து இப்ப டிரைவரா இருக்கேன் சார், நான் வந்து டிரைவராகி ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எனக்கு 1,00,000 ரூபாய் வந்துடும் சார் அப்படி சொல்லுங்க. ஆனா ஆர்சிஎம்ல நான் தெரு தெருவா பொருள் வித்தேன் சார், நான் சொல்றேன் உங்ககிட்ட, நான் வீதி வீதியா பொருள் வித்தேன், தெரு தெருவா சைக்கிள் ஓட்டுனேன், சைக்கிளை கொண்டு தெரு தெருவா கொடுத்தேன், தெரு தெருவா போய் பொருளை கொடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அடுத்து பைக்கு வாங்கினேன், அதுக்கடுத்து கார் வாங்க ஆரம்பிச்சேன், அதுக்கடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சேன். அப்ப என்னுடைய வளர்ச்சி ஆர்சிஎம்ல 9 ஆண்டுகள்ல மாறி நிற்கும். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? படிப்படி அப்ப எப்படி உழைச்சிங்க அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் ஆர்சிஎம் பொருளை தூக்கி தலையில சம்மந்துக்கு அலையல. நான் தலையில சம்மந்த பொருட்களை என் வீட்டுக்கு பயன்படுத்தினேன். அந்த பயன்படுத்தின பொருளுடைய தரத்தை பத்தி தெளிவா பேசினேன். யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னா, நீங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களை தெளிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு ஒமேகா 3 தேவை. ஒமேகாவோட வேலை என்ன? ஒமேகா வந்து நம்ம ரத்தத்துல இருக்க கொழுப்புகளை கரைக்கும், இதயத்தை சுத்தமா வைக்கும், மூளைய வந்து சார்பா வைக்கும், முடிய உதற விடாது, நிகத்தை வந்து உடைய விடாது, அப்ப ஹார்ட் அட்டாக் 100% வராது அப்படின்னு ஒமேகா பத்தி தெளிவா பேச தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பெயிண்ட், ஆர்சிஎம்ல இருக்க பெயிண்ட் வந்து அற்புதமான பெயிண்ட். இது துளசி பெயிண்ட், வாடை கிடையாது. இதுல வந்து எந்த கவரேஜ் அதிகமா கிடைக்கும், 18,000 கலருக்கு மேல நம்ம சேடு எடுக்கலாம். 23 ஆண்டுகளா மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க கம்பெனி இது. மும்பையில வந்து மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு கம்பெனி, நாந்தேடில் இருக்க கம்பெனி, ஒரு தரமான பெயிண்ட்.
இப்படி பெயிண்டை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ண உடனே நீங்க கோடீஸ்வரனால கனவு மட்டும் காணாத, கனவு மட்டும் காணா போதும், இறங்கி வேலை செய்யணும். நிறைய பேர் நான் சொன்ன விஷயம்தான், ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ண உடனே 80% ஆள்களை தேடிக்கிறான், நீ சேருவாரா அவர் சேருவாரான். ஆனா 80% மக்கள் என்னைக்கு நீங்க 80% வந்து பொருளை சேல் பண்றதுக்கு முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க வெற்றியாளனா மாற முடியும். நீங்க பொருளை சேலே பண்ணாம ஆளை தேடிக்கிறது பிசினஸ். அது ஆர்சிஎம் பிசினஸ், நெட்வொர்க் கம்பெனி கிடையாது. நிறைய நெட்வொர்க் கம்பெனி ஆள் சேர்த்தா போதும், நீ கோடீஸ்வரனாகலாம், பணம் வாங்கி போட்டா போதும். ஏன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பணம் கட்டினா போதும், ஒவ்வொரு மாசமும் 150 ரூபா வரும், 200 ரூபா வரும், 10 மாசம் வரும். 10,000 ரூபா கட்டினீங்களா ஒரு மாசம் 5,000 ரூபா வரும், 2 மாசம் அந்த காசே வராம போகும். 1,00,000 ரூபா கட்டினீங்களாக்கும் வட்டி வரும், எத்தனை 1,00,000 ரூபா வட்டி வரும், ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபா வட்டி வருதுங்க. 3 மாசம் வரும், 3-4 மாசம் அந்த கம்பெனியே காணா போகும். அப்ப ஆர்சிஎம் பத்தி ஆள் சேர்க்க தேவையில்லை. ஆர்சிஎம்ல நீங்க ரெகுலரா தலையை நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, பொருளை மார்க்கெட் பண்ணணும். அதுக்கு முதல் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த பொருளை முழுமையா நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். முழுமையா பயன்படுத்தாம இன்னொரு நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது என்னத்தானோ கண்ணாடி பாத்திரத்தை கல்லில் தூக்கி எறியுற மாதிரி. ஏன்னா அதுக்கு முழுமையாவே நமக்கு தெரியாது. அப்ப எதை கொண்டு போய் கல்லூரில் தூக்கி போடணும், பஞ்சாப் தூக்கி போட்டு எரிஞ்சா லப்பரை கொண்டு போய் கல்லூரில் எரிஞ்சா தெரிச்சு வெளியே வரும், கண்ணாடியை தூக்கி போட்டு எறியப்ப அது உடஞ்சி தூப்புலா போகும். அது மாதிரி மட்டும்தான் ஆர்சிஎம் பிசினஸ் கொண்டு போய் நெட்ஒர்க் பண்ணும். 80% ஆள் சேர்க்கப்படும். நீங்க பொருளை மார்க்கெட் பண்ணுங்க, ஆள்கள் தானா வரும், 20% ஆள் சேர்த்தா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா கூட்டங்கள் கூடும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு டேன் ஓவர் பண்ணனால் நமக்கு 24,500 ரூபாய் கிடைக்குது, 2,00,000 ரூபாய்க்கு டேன் ஓவர் பண்ணா நமக்கு 55,000 ரூபாய் கிடைக்குது. இதுக்கு மேல என்ன வேணும், ஒரு தனிப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு, எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதா? இன்னைக்கு ஹிந்துஸ்தான் உனிலீவர் கம்பெனிக்கு அந்ததுக்கு டாக்கி ஏஜென்ட் வேலைக்கு வேணும் அப்படின்றப்ப அந்ததுக்கு கூடுதல் ஸ்டாக்கேஜ் பண்றதுக்கு 1 கோடி ரூபா பணம் கட்டணும். 1 கோடி ரூபா பணம் கட்டி அது 16 பொருளுக்கு வந்து, வெறும் 16 பொருளுக்கு வந்து நீங்க சூப்பர் ஸ்டாக்கிஸா வேலை பார்ப்பீங்க. 1 கோடிக்கு எத்தனை பர்சன்ட் கமிஷனுக்காக, வெறும் 1-2% கமிஷனுக்காக 1 கோடி ரூபாய் பணத்தை கட்டி டேனவர் பண்ணக்கூடிய கமிஷன் 1-2% மட்டும் தான். ஆனா ஆர்சிஎம்ல நீங்க எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா, வெறும் 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா நீங்க ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரா மாறலாம். 2,000 ரூபாய் இது பண்ணா இந்தியாவில எந்த மூலையிலும் பொருளை கொண்டு போய் விற்கலாம். 5.5 லட்சம் ரூபாய் பணம் கட்டினா 5 கிலோமீட்டருக்கு நீங்க ராஜா, 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்களை யாருமே அசைக்க முடியாது, உங்க பொருளை அசைக்க முடியாது. அப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாக ஒரு விஷயம் உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. அப்ப வருமானத்துல இந்த அளவுக்கு இருக்கு. நீங்க 10 பேரை உருவாக்குங்க, அந்த 10 பேர் சும்மா படிப்படியா போங்க, 10 பேர் உருவாக்குங்க, அந்த 10 பேர் 2 மணி நேரம் உங்களுக்காக வேலை செஞ்சா 20 மணி நேரம் ஆகும். 100 பேர் உங்களுக்காக 2 மணி நேரம் உங்களுக்காக கிடையாது, அவங்களுக்காக உங்க டீம்ல வேலை செஞ்சா 200 மணி நேரம் ஆகும். இப்படி 1,000 பேர் உங்களுக்காக வேலை செய்யறப்ப அவங்களுக்கும் வேலை செய்வாங்க. 2,000 மணி நேரம் வெறும் 2 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணா உங்களுக்கான நேரம் 24 மணி நேரத்தை 2,024 மணி நேரமா ஆக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் எங்க இருக்குன்னா நெட்வொர்க்ல மட்டும்தான். யார் ஒருத்தர் மனித நேரத்தை அதிகப்படுத்துறானோ பணத்தை அதிகப்படுத்துறானோ அவன் தான் புத்திசாலி. உறங்கினாலும் வருமானம் வர்ற வழியை கண்டுபிடிக்கிறவன் தான் புத்திசாலின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியை கொடுக்கறதுக்கு நெட்வொர்க் மிகப்பெரிய விஷயம். நீங்க ஓரளவுக்கு வருமானத்தை எடுக்கிறப்ப நெட்வொர்க்ல நேரத்தை கூட்டுறப்ப எந்த ஊர் வேணும், ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை 10 நாள் இந்த ஊரை விட்டு வெளியே போங்க அப்படின்னா முடியுமா உங்களால? ஏன்னா உங்ககிட்ட பண வசதி இல்லை. ஏன்னா அதை தேடிக்க இருக்கோம். யாரெல்லாம் தோத்துக்கு இருக்காங்கன்னா அன்றாடம் கிடைக்கக்கூடிய 500 ரூபாய்க்கு 1,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கையை தான் தொலைச்சிட்டு இருக்கோம். ஆனா வாழ்க்கை தான் உண்மை. அன்றாடம் கிடைக்கிற 500 ரூபாய் 1,000 ரூபாய்ன்றது என்னதுன்னா நீங்க ரெகுலரா பயிரிடுற பயிரை பொறுத்து. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தக்காளி செடி நட்டா அன்னைக்கு 3 மாசத்துல வருமானம் வந்துடும். ஓ தக்காளி செடி நட்டுட்டோம், 3 மாசத்துல லட்சக்கணக்கா சம்பாதிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு தக்காளி செடி நட்டீங்களாக்க 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம். ஆனா இதே வந்து ஒரு 4-5 மாசம் கழிச்சு நட்டுறப்ப 1 ரூபாய் கூட தக்காளி விற்காது. அப்ப நேரம். ஆனா இதே ஒரு இடத்துல ஒரு ஆலமரத்தை நட்டு பாருங்க, நீங்க இல்ல உங்க நேட்டானாலும் பரவாயில்ல, ஆலமரமா இருக்கட்டும் மாங்காய் மரமா இருக்கட்டும் பணம் காய்க்கும் மரம் நேட்டாகும். ஆனா அதுக்கு பிறகு அது காக்கி இருப்ப நீங்க ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, வாழ்நாளும் இன்கம். ஆனா தக்காளி செடி 3 மாசம் பயன்படுத்திருப்பீங்க, அடுத்த 6 மாசம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணும், புதுசா அழிச்சுட்டு வேலை செய்யணும். ஆனா மாங்காய் மரமா இருக்கட்டும் மத்த பொருளா இருக்கட்டும் மரங்கள் நீங்க நடுறப்ப ஒரு முறை பயன்பட்ட வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும்.
அப்ப நம்ம வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட விஷயம்தான் நெட்வொர்க். ஏன்னா அன்றாடம் வந்து வேலை செஞ்சா வருமானம், ஏன்னா வறுமையை ஓட்டுறது வேற வழியே இல்லை. ஆனா வறுமையை வேணுமா ஓட்டலாம், அன்றாடம் 500 சம்பாதிக்கலாம், வறுமையை ஓட்டலாம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா உயர்த்த முடியாது. ஏன்னா உங்க வாழ்க்கை தரம் வந்து அந்த அளவுக்கு உயர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான வழியே நம்ம வந்து ஏற்படுத்தலன்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா வாழ்க்கை தரம்ன்றது வந்து நம்மளுடைய உழைப்புல கிடையாது, நம்மளுடைய புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு. வாழ்க்கை தரம் உயர்றது வந்து நம்ம உழைப்புல கிடையாது, நம்மளுடைய புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு. சார் நான் படிக்கவே இல்லை சார், எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை சார். யாருக்கு புத்திசாலித்தனம் இல்லை? இங்க ஆர்சிஎம்ல நம்ம இன்னைக்கு 77 பேர் அட்டன் பண்றோம், எல்லாருமே புத்திசாலி. ஏன்னா ஆர்சிஎம் ஒரு நல்ல விஷயம் நம்ம கிட்ட கிடைக்குது. யாருக்கு கிடைக்கும்? சரியான விஷயத்த நம்ம கிட்ட கிடைக்குது. அந்த கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடுறவங்க தான் முட்டாள், கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடுறவங்க தான் முட்டாள், கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துவங்க புத்திசாலி. அதுல படிப்பு அழகு அறிவு தேவையில்லை, வாழ்நாளும் உழைக்க வேணாம். உங்க உழைப்பு ஒரு நாள் உங்க மகனுக்கும் கிடைக்கிற மாதிரி உழைப்பு இருக்குன்னா நெட்வொர்க்க கண்டிப்பா முடியும். அதே மாதிரி இது ஒரு ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான், வெளிநாடுகள்ல சுத்தி போகலாம். அதே மாதிரி சொந்த தொழில், வீட்டு கடைகள் உருவாக்குங்க. உங்களுக்கு ஒரு தொழில் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்க தொழிலுக்கு ஒரு வீட்டு கடை உருவாக்குங்க. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், ஒரு வீட்டு கடை. சொந்தமா எனக்கு தொழில் இருக்குப்பா, என்ன பண்றேன், நான் ஆர்சிஎம்ன்ற தொழில் பண்றேன். யாரெல்லாம் சந்தோஷமா நான் ஆர்சிஎம் பண்றேன் சொல்றீங்களோ அப்படியேப்பட்ட ஆட்கள் வாழ்க்கை உயர்ந்து வருவீங்க. ஏன்னா ஆர்சிஎம் அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது, 21 ஆண்டுகளா மிக பிரமாணமா வளர்ந்து நிற்குது. 85,000 கோடி அசட் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரமாணத்தை நோக்கி நிற்குது. ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், ஆர்சிஎம் 2010-2011 லாக் அவுட் ஆகுறப்ப 600 கோடி ரூபாய் நஷ்டஈடு கட்டிட்டு ஆர்சிஎம் உள்ள வந்த கம்பெனி. சாதாரண கம்பெனி கிடையாது. ஆர்சிஎம் திரும்பி வர்றப்ப சாதாரணமா வரல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு 100% ப்ராப்பரா உள்ள வந்த கம்பெனி தான் ஆர்சிஎம். அப்படிப்பட்ட கம்பெனிக்குள்ள நம்ம சொந்த தொழிலுக்குள்ள இருக்கோம். இந்த தொழிலை பண்றதுக்கு வெளியே சொல்றது கூச்சப்படுறவங்க கண்டிப்பா தோத்து போவீங்க. நான் ஆர்சிஎம் பண்றேன் பெருமையா சொல்லி பாருங்க, ஆர்சிஎம் நெஞ்சில குத்தி பாருங்க நீங்க சேச்சிருக்கீங்க. ஏன்னா ஆர்சிஎம் நம்ம சம்பாதிக்க போறோம், ஏன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அது ஒண்ணு. அதுக்கடுத்து என்ன செய்யலாம், இதை வந்து இதை வச்சு என்ன செய்யலாம்? நீங்க பணம் இருக்கு சார், எனக்கு ஒரு நான் மனசுக்குள்ள வந்து நிறைய இருக்கு சார், நான் வந்து ஒரு ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டா போதுமா? அவங்க வகுறு நெஞ்சிருமா? ஆசைப்பட்டா வகுறு நெஞ்சிடும், ஆசைப்பட்டா வகுறு நிறையாது. நீங்க உழைங்க சார். ஆர்சிஎம் நீங்க 100 மெம்பரை உருவாக்குங்க, 100 மெம்பரை டைமண்ட்குள்ள பாக்குங்க. 100 மெம்பரை உருவாக்குறப்ப நீங்க ராயல் டீச்சர் ஆகுங்க. 10,000-1,000 மெம்பரை உருவாக்குறப்ப நீங்க டெக்னிக்கல் லெக்சர் ஆகுங்க. டெக்னிக்கல் லெக்சர் ஆகிறப்ப 1.5 லட்சம் சம்பளம் வரும். அந்த 1.5 லட்சம் சம்பளத்தை வச்சு நீங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணுங்க, ஆசைப்படுங்க. அடுத்தவனை பிடிங்க, ஏமாத்தி திங்க வேணாம். நான் ஆர்சிஎம்ல சம்பாதிச்சேன், ஆர்சிஎம்ல ஜெயிச்சேன் மாதிரி நீங்க கொண்டுக்குவாங்க. கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் உதவி செய்யலாம். ஏன்னா நிறைய வாய்ப்பு, நிறைய பேர்த்த சந்திக்கலாம். நம்ம இந்த ஆர்சிஎம்குள்ள வந்த பிறகு நிறைய நண்பர்களை ஒன்று சேர்க்கலாம். நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், ஆர்சிஎம்ல நல்லவர்கள் மட்டும்தான் ஆர்சிஎம்குள்ள இருக்க முடியும். தப்பு பண்ணவங்க ஆர்சிஎம்குள்ள இருக்க முடியாது. சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஆர்சிஎம்குள்ள இருக்க முடியாது. சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்சிஎம் தூக்கி எரிஞ்சிடுவாங்க. ஆனா நல்லவர்கள் மட்டும் இருக்கலாம், நல்லவருடைய தலைமுறையும் ஆர்சிஎம்குள்ள இருக்கும். நான் இன்னமும் சொல்றேன், ஓபி ரவிசேமா அப்பா வந்து என்ன நினைச்சு ஆர்சிஎம்குள்ள வந்தாருன்னு தெரியாது சர்மா சார். ஆனா அவங்க தலைமுறையை காப்பாற்றி நிக்கிறது வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் தான். ஏன்னா அவங்க 14 வருஷத்துக்கு மோத சைன் பண்ண கம்பெனியில அவர் 20 வருஷமும் ஆர்சிஎம் இருக்காரு. அவங்க மகன் வந்து இன்னைக்கு அந்த சொத்தை அனுபவிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய அப்ளை ரூபி ரஞ்சித் சாரும் அதே மாதிரி அனுபவிச்சுக்கிருக்காரு. ஏன்னா இது தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நிறைய ஆட்களை பார்க்கலாம். கார், வீடு இதெல்லாம் கட்டலாமா ஆர்சிஎம் ஜாயின் பண்ணா? நிறைய பேர் சொல்றாங்க சார் ஆர்சிஎம் வந்து பெரிய பிசினஸா இல்ல சார், குப்பன்றாங்க சார். ஆர்சிஎம் வந்து குப்பன்னு சொல்றாங்களா? யார் சொல்றது? எனக்கு ஒரு நண்பர் வந்தார், அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டோட டோட்டல் லீடரோட தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆளு. ஓ அப்படியா சார்? அவர் சொல்றாரு, அவர் தான் சொன்னாரு சார். என்ன சொல்றாரு? ஆர்சிஎம் குப்பை. ஓ அப்படியா சொல்றாரு? எதுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, தமிழ்நாடோட டாப் லீடரு எனக்கு தெரிஞ்சவரு, அவரே என்னை கூப்பிட்டாரு, நான் போகல, அதனால அது குப்பை. ஏன் ஆர்சிஎம் பொருளை யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆர்சிஎம் பொருள் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஆர்சிஎம் கம்பெனியை பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கணும் அவசியமே இல்லை. அப்புறம் எப்படியா நீ ஆர்சிஎம் குப்பைன்னு சொல்ற? ஆர்சிஎம் பிளான முழுமையா தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி ஆர்சிஎம் குப்பைன்னு சொல்ற?
ஆர்சிஎம் சம்பாரிச்சவன் யாராவது தெரியுமா உனக்கு? தெரியாது. சம்பாதிக்கிறவங்க தெரியும். நீ தோத்தவன் முன்னாடி போனா தோத்தத பத்தி தான் தெரியும். என்னைக்கு நீ சேச்சி முன்னாடி போயிருந்தியோ ஆர்சிஎம்ல சேச்சு லீடர பாரு. சேச்சு லீடரை பாக்குறப்ப ஆர்சிஎம் குப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நான் சொல்றேன், ஆர்சிஎம்ல சாதாரணமா தெருவோரமா ரோட்ல சோப்பு ஊத்துக்கிறது நானு. இன்னைக்கு ஆர்சிஎம்ல கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வீடு கட்டிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், மூணு இடத்துல இடம் வாங்கியிருக்கேன். நான் சொல்லுவேன் ஆர்சிஎம் குப்பை என்ன? இன்னைக்கு ஒரு வருவா ஆர்சிஎம் தான் சம்பாரிச்சிருக்கேன். ஏன் ஆர்சிஎம் பெஸ்ட் பிசினஸ் நான் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் 10th முடிச்சு ஐடிஐ தான் படிச்சிருக்கேன். இதுல எத்தனை பேர் வந்து சாதாரண குடிமக்கள் உள்ள இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க முடிவெடுங்க. அது நம்ம டீம் அடுத்த டீம் இல்லை, நீங்க முடிவெடுங்க. ஆர்சிஎம் கிரேட் பிசினஸ். நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போங்க, எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுங்க, முடிவு பண்ணுங்க. நீங்க கொடுங்க, நீங்க கொடுக்கறப்ப சரியா கொடுங்க, நாலேஜபிள் கொடுங்க, தப்பான கனவுகள் கொடுக்காதீங்க. ஒரு நாள் நீங்க நல்ல தலைவனா மாறுங்க. நீங்க ஆர்சிஎம் சரியான ஆளுக்கு கொண்டு போய் சேருங்க, நல்ல தலைவனா மாறுங்க. நல்ல தலைவனோட எண்ணம் என்னன்னா நல்லதை மட்டுமே சொல்றது. நல்லதை மட்டும் சொல்ல சொல்ல நீங்க செய்ப்பீங்க. ஆர்சிஎம் நல்லதை சொல்லு. ஏன்னா ஆர்சிஎம் இழப்பு இல்லையே. ஏன்னா 110 ரூபாய்க்கு வாங்குற கோதுமை மாவு வெளியே 130 ரூபாய்க்கு வாங்குற கோதுமை நம்ம 95 ரூபாய் தானே கொடுக்க போறோம். அவனுக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். வெளியே 150 ரூபாய்க்கு வாங்குற சோப்ப ஆர்சிஎம்ல 26 ரூபாய்க்கு வாங்கி தரமே நம்ம நட்டப்படுத்த போறோமா? தானும் ஆரோக்கியப்படுத்தி அவரையும் ஆரோக்கியப்படுத்த தான் ஆர்சிஎம். அப்ப ஏதாவது இழப்பு இருக்கா? இல்ல, ஒரு துளி கூட இழப்புல. சரி சார், நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், நான் பணம் சம்பாதிச்சேன் சார், கோடீஸ்வரன் ஆயிட்டேன் சார். நிம்மதி இல்ல சார், பணம் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆயிட்டேன், நிம்மதி இல்ல. என்னத்துக்கு நிம்மதி வரும்? எனக்கு நோய் வந்துருச்சு சார், குடும்பத்து கூட எப்பயுமே நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல சார், நான் அங்க போய்க்கிருக்கேன். எங்க ஆர்சிஎம் பண்ணுங்க சார், ஆர்சிஎம் பண்ணுங்க, வீட்டு கடை உருவாக்குங்க, குடும்பத்தோடய நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா குடும்பத்தோட எங்க வேணாலும் போங்க, குடும்பத்தோட செயல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆர்சிஎம்ல என்ஜாய் பண்ணலாம், நேரம் மிச்சம். எனக்கு சொல்றேன், நான் மாசம் 96,000 கமிஷன் வாங்குறேன், எனக்கு டைம் இருக்கு, சும்மா இருக்கேன். இந்த சும்மா உட்காந்துக்கிறீங்க, நீ 96,000 கலெக்டர் வருமானம் வாங்கிக்கிறீங்க. இதை கலெக்டர் கூப்பிட்டு உங்களுக்கு டயர் கேசா அப்பாயின்மெண்ட் வேணும் சார், இன்னைக்கு என் வீட்டுக்காரமா கூட போகல சார், அந்த வேலை இருக்கு சார், இந்த வேலை இருக்கு சார் சொல்லிக்கிருக்காங்க. ஆனா 96,000 வாங்குற எனக்கு வந்து நேரம் இருக்கு, நீங்க சூப்பிடுங்க, நான் வேலைக்கு வரேன். உங்க கூட பொழுதுபோக்குதான் வேலைக்கு வருவேன், ஏன்னா எனக்கு டைம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்சிஎம் வாய்ப்பு கொடுத்துருக்கு. நிறைய பேர் ஆர்சிஎம் வச்சுக்கிட்டு எனக்கு வேலை இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு, இது இதனால வந்து நான் எப்படி சேர்க்க முடியும்? நீங்க அப்படி நினைச்சாலே நீங்க தோத்து போவீங்க. ஆர்சிஎம்ல இருந்தா நான் சேச்சிருவேன். நீ முடிவு என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க வெற்றியாளர். ஆர்சிஎம்ல இருந்தாலே நீங்க சேச்சிருவோம்னு முடிவு எடுங்க. ஏன்னா ஆர்சிஎம் மிகப்பெரிய பிசினஸ் வெளியே கொண்டு வாங்க. வீட்டு கடைகள் அதிகப்படுத்துங்க. வீட்டு கடை நான் பலமுறை சொல்றது விஷயம், இன்னைக்கு டிசி சோப்ராவே வீட்டு கடையை தான் போக்கஸ் பண்ணிக்கிருக்காரு, டிஸ்பிளே வாலர் தான் போக்கஸ் பண்ணிக்கிருக்காரு, டைமண்ட் கிளப்ப தான் போக்கஸ் பண்ணிக்கிருக்காரு. ஆர்சிஎம்ல நான் வந்து எமரால்டு, நான் ஸ்டார் எமரால்டு சப்பையருக்கு கூட மதிப்பு இல்லை, ஆர்சிஎம்ல டைமண்ட் கிளப் மெம்பருக்கு மட்டும் மிகப்பெரிய மதிப்பு. ஏன்னா டைமண்ட் கிளப் மெம்பர் தான் இந்த பிசினஸ் சரியா கொண்டு போறவங்க. நாம இன்னைக்கு நம்ம லீடர்ஸ் எத்தனை பேர் டைமண்ட் கிளப் பண்ணலையோ அதை அடுத்த மாசம் வந்து ரெடி பண்ணுங்க. டைமண்ட் கிளப் தான் பண்ணணும்னு முடிவு இருக்கு. நீங்க டைமண்ட் கிளப் எடுத்து உங்க வீட்டு டிஸ்பிளே பண்ணுங்க. எந்த வீட்டுக்கு எது எந்த டீமா இருந்தாலும் வீட்டுக்கு போனா ஆர்சிஎம் டிஸ்பிளே வால் இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம டீம் மிகப்பெரிய லெவல வரமாறும். அதுக்கு பிறகு குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நம்ம இல்லைன்னா வருமானம் வருமா? ஆர்சிஎம் நம்ம இருந்தாலும் இல்லாட்டிய நிறைய சொன்ன ஆரம்பத்தில் சொன்னதுதான் நிறைய சொல்லிருக்கேன். நமக்கு என்னதான் வந்து கவர்மெண்ட்ல நீங்க வேலை பார்த்தாலும் உங்க மனைவிக்கு கிடைக்கும் பென்ஷன், உங்க மகனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நம்ம இல்லைனாலும் நம்ம உழைச்ச உழைப்பு தலைமுறைக்கு இன்கம் இருக்கணும். அது தலைமுறைக்கு இன்கம் வேணும்னு நீங்க முடிவு என்ன பண்ணணும்? நீங்க ஏ சைட்ல ஒரு டெக்னிக் லட்சியம், பி சைட்ல ஒரு டெக்னிக் லட்சியம் உருவாக்குங்க. அந்த ரெண்டு டெக்னிக் லட்சியம் நல்ல பேர் எடுங்க. நீங்க நல்லவர் அப்படின்ற ஒரு பேரை வந்து ரெண்டு பேர் கூட இருங்க, ரெண்டு பேரோட சமாதானத்தோடு இருங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஏத்தி விடாதீங்க. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணி ரெண்டு பேருக்கு கூட நீங்க சரியா இருங்க. நீங்க நல்லவர் என்று பேர் எடுத்து நீங்க இல்லைன்னா உங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு டீம் கம்பெனி உங்க தலைமுறையும் இன்கம் வாங்குறதுக்கு ஆர்சிஎம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். அது போக ஒவ்வொரு நீங்க ஓய்வு எடுத்த பிறகு எத்தனை பேருக்கு வருமானம் கூட வந்திருக்கு? நான் சார், நான் கலெக்டரா இருந்தேன் சார், நான் வந்து ஓய்வு எடுத்த பிறகு எனக்கு 1 லட்சம் வந்துச்சு சம்பளம், நான் இறந்த பிறகு அவங்க முன்னாடிக்கு 50,000 போகும், அதுக்கு பிறகு கூட வருமானம் இருக்கா? கிடையாது. ஆர்சிஎம்ல ரெண்டு பேர்த்த டெக்னிக்கல் அடிக்க வைங்க. நீங்க ஓய்வு எடுக்கிற வருமானத்துல பிசினஸ் எந்திரிக்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நான் அடிச்சதுக்கு எமரால்டு, ஆனா நீங்க டைமண்ட் அடிங்கன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, உங்க டீமுக்கு சொல்லி கொடுங்க.
நான் அடிச்சது எமரால்டு, நீங்க டைம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பிசினஸ்ல இருக்குன்னு சொல்லி கொடுங்க. அதை நீங்க சொல்லி கொடுக்குற பட்சத்துல சரியா சொல்லி கொடுங்க, பிளான சொல்லி கொடுங்க, சிஸ்டத்தை சொல்லி கொடுங்க. நீ அவன் டீமை போய் எடு, இவன் டீமை போய் எடுன்னு சொல்லி கொடுக்காங்க. இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணணும், உங்க தலைமுறைக்கு இன்கம் வேணும்னா இன்னைக்கு முடிவெடுங்க. நீ ஆறு டீம் அவன் போய் ஆளு அந்த லீடர் இல்லையா, அந்த டீமை எடுத்துக்கந்துருங்க. அந்த லீடர் செத்து போயிட்டானா அந்த லீடர் எடுத்துட்டு வந்துங்க அப்படி சொல்லித்தராது. அந்த லீடர் இல்லாட்டி கூட என்ன, அவங்க டீமை வழிநடத்துறதுக்கு வழிமுறை சொல்லிக் கொடுங்க. அந்த டீம் எந்திரிச்சு போறதுக்கு வழிமுறை சொல்லி கொடுங்க. சரியான முறையில வழிமுறை சிஸ்டத்தை சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்படி நம்ம சொல்லி வழிநாட்டு பண்றப்ப, ஏன்னா அடுத்த டீமை எடுக்கிற அடுத்த கடைக்காரங்க வராங்க, ஒரு கடைக்குள்ள போறாங்க. கோபகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு என்ன எந்த டீம் சார் நீங்க, ஓ அந்த டீமா, அந்த லீடர் வந்து சரியில்லை, அதனால எங்கிட்ட ஜாயின் பண்ணீங்களா சரியா இருக்கு அப்படின்னு அந்த நெட்வொர்க்கை குலைச்சிடாரு. நிறைய பேரு ஐடியை போட்டுட்டு ஆர்சி மிகப்பெரிய பிசினஸ் காமிச்சுட்டு ஜாயின் பண்ணவர் மிகப்பெரிய ஆவலோட இருப்பாரு. ஆனா அந்த ஆவலோட இருக்கிறவரை இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்தை பத்தி சொல்லி கொடுக்காம எத்தனையோ பேர் இருப்பாங்க அவர் வளர்றதுக்கு வழி இல்லாம. அதுவே மிகப்பெரிய குற்றம், அவரை கொலை பண்றதுக்கு சமம், சுட்டுக் கொள்றதுக்கு சமம் அது. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள வர வச்சு கதவை பூட்டி அவரை கொள்றதுக்கு சமம். ஆர்சிஎம் மிக சுதந்திரமான பிசினஸ். இந்தியாவில எந்த மூலையில நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா கொரோனா காலகட்டம் வந்துச்சு, எத்தனை பேர் கொரோனா காலகட்டத்துல எத்தனையோ பிசினஸ் பண்ணவங்க பிசினஸை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா ஆர்சிஎம் பண்ணவங்க ஆர்சிஎம் பொருளை பயன்படுத்தி ஆரோக்கியமா தான் இருந்தாங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிச்சாங்க. அது அப்ப தொடர்ந்து இந்த தொடர்ந்து இந்த பிசினஸ் பண்றப்ப தலைமுறைக்கும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அது நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம தேசத்தை வந்து மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஆர்சிஎம் மத்த இந்துஸ்தான் உள்ளில ஒரு 115,000 கோடி வருஷத்துக்கு டேனோவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு மாசத்துக்கு பண்றாங்க அவங்களுடைய வருமானம், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் 5,000 கோடி மினிமம், ஒரு 8,000 கோடி கொடுக்குறாங்க. ஆனா ஆர்சிஎம்ல 500 கோடி டேனோவர் ஆகுற ஆர்சிஎம்ல நமக்கு கிட்டத்தட்ட 290 கோடி இந்திய மக்களுக்கு போய்கிருக்கு, நம்ம தேசத்துக்கு போய்கிருக்கு. அதே 105,000 கோடி ஆர்சிஎம்ல வருமானம் வந்தா எத்தனை பேரு எத்தனை பேர் கூடி சொல்றாங்க வருவாங்க. இன்னைக்கு இந்துஸ்தான் உள்ள ஒரு கம்பெனி மட்டும்தான் சொல்லிக்கிறீங்க, இன்னும் எத்தனை கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி இருக்கு. அது நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு விளக்கு வைக்கலாம். ஆனா ஆர்சிஎம் இந்திய கம்பெனி, இந்தியனுக்காக பயன்படுற கம்பெனி. நான் நிறைய பேர் நம்ம சொல்லலாம், பெருமைக்கு பேசலாம். நான் இந்தியாவை கிரிக்கெட் வாழுது சார், இலங்கை இங்கிலாந்துக்கு இலங்கைக்கு இந்தியாவுக்கு வர்றப்ப இந்தியா சேர்க்கணும் சார் கனவு காண்றோம். அது மாதிரி ஆர்சிஎம் உலகத்துல வந்து இந்தியாவில இந்திய பொருளாதாரம் சேர்க்கணும்னா நீங்க எத்தனை பேர் ஆர்சிஎம் சேர்க்கணும்னு முடிவு பண்றீங்களோ நீங்க எல்லாம் மறைமுகமா இந்தியாவுக்கு செய்யற மிகப்பெரிய நன்றி. அதான் ஒண்ணு. அது போக ஒவ்வொரு விஷயம் எத்தனை பேருக்கு நீ உங்களை யாருன்னு தெரியும். நீங்க சாதாரண மூளை முடுக்கல இருந்து நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சமந்து நான் போலீஸ்வரன் ஆகிற முடியுமானா, கண்டிப்பா முடியாது. ஆனா ஆர்சிஎம்ல நீங்க சரியா முயற்சி பண்ணி இன்னைக்கு முடிவு பண்ணு, இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்து இந்த பிசினஸ் சரியா தொடங்குங்க. தொடங்க ஆரம்பிச்சா ஒரு நான் சொன்ன ஒரு 10,000 டிஸ்ட்ரிபியூட்டர் 10 வருஷமோ 20 வருஷமோ கொண்டு வாங்க, உலகத்துல உங்க பேர் யாருன்னு தெரியும், உலகம் அழியும் வரைக்கும் உங்க பேர் நிற்கும். ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா உலகமே அழியிற அளவுக்கு ஏன்னா உங்க பேர் நிற்கும். இன்னைக்கு நிறைய பேர் வள்ளுவர் தெரியும், நேதாஜி தெரியும், இந்திரா காந்தி தெரியும் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா நம்மளுடைய தாத்தாவோட தாத்தா யாருன்னு கேட்டா அவர் யாருன்னே தெரியாதுன்றோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எதுவுமே சாதிக்கல. அவங்க சாதிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுவோம். இன்னைக்கு வள்ளுவர் பேரன் இன்னும் சொல்லுவாரு எங்க தாத்தா சாதிச்சுட்டு போயிட்டாரு, நேதாஜி பேரன் சொல்லுவாரு எங்க தாத்தா சாதிச்சிட்டாரு. இது மாதிரி ஒவ்வொரு சாதனையாளர்களும் சொல்லலாம். ஆனா நம்ம வந்து நம்ம தாத்தாக்கள் சாதிக்கலன்றதுனால யாருக்குமே தெரியல. ஆனா நீங்க சாதிக்க முடியுமா அப்படின்னா ஆர்சிஎம்ஐ சரியா பண்ணுங்க, சரியா எடுத்துட்டு போங்க. கரெக்டா 5 ஆண்டுகள் சிறப்பா பண்ணாலே உங்களுடைய ஏரியாவில் மிகப்பெரிய குடிசார். ஆனா 10 வருஷம் பண்றப்ப அந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய லெவலில் வர வாய்ப்பு ஆர்சிஎம் இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய என்ன சத்துவத்தை உள்ளடக்கிறது தான் ஆர்சிஎம். மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய தத்துவம் உன்னுடைய வருமானம். என்ன சொல்லுவாங்க, நீ தயார் உழைக்க தயார் என்று சொல்லு, உன்னுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்கிற திட்டத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம டிசி சாப்பிட சொன்ன மாதிரி நீங்க உழைக்க தயாரா இருந்தா உங்களுக்கு தேவையான பொருட்களை தர நான் தயார் அப்படின்னு ஒரு மீட்டிங்ல சொன்னாரு. நீங்க உங்களுடைய கவலை பொருளை பத்தி இல்ல, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க, பொருளை அள்ளித்தரது என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு அள்ளி கொடுத்துக்கிருக்காரு. எவ்வளவு பொருள் வரப்போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு பெயிண்ட் வந்த பிறகு எத்தனை பேர் சரியா பெயிண்ட மார்க்கெட் பண்ண போறீங்க. நிறைய தடைகள் இருக்கத்தான் செய்யும்,
தடைகள் இல்லைன்னா நம்ம தோத்து போயிடுவோம். நான் எப்பயுமே வந்து தடைகள் இருக்க பொருளை தான் முதல் உதவுங்க. கருத செஞ்சுவனியா இருக்கட்டும், குட்டாட்டா இருக்கட்டும், பெயிண்டா இருக்கட்டும், நிறைய பிரச்சனை இருக்குன்னா அதைத்தான் போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனையை போய் நம்ம முட்டி பார்க்கையில தான் நம்ம அதை சேர்க்க முடியும். ஏன்னா எங்கேயுமே வந்து தடைகள் இல்லை அப்படின்றப்ப அங்க மிகப்பெரிய பிரச்சனை காத்திருக்கும். அந்த பக்கம் தடைகள் இருக்கிறப்ப அதை உடைச்சி எரிஞ்சு ஓறப்ப நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. தடைகளே இல்லை அப்படின்றப்ப அந்த தடைகளுக்கு மீறி தள்ளி போறப்ப ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஆர்சிஎம் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து 2000 ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் தடைகளே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா 2010 ஆர்சிஎம்க்கும் ஒரு சோதனை வந்துச்சு. ஆனா அந்த சோதனை வந்ததுதான் நம்ம வாழ்க்கையை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஒரு வரையறை படுத்துறதுக்கு அந்த 2010 எடுக்கப்பட்ட முடிவு தான் நமக்கு. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ஒரு சிறப்பான மார்க்கெட்டிங், உலகத்தை அடுத்த காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து வைக்கிறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் முக்கியமானது அப்படின்றத தெரிய வச்சது 2010. அதுக்கு பிறகு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க வரையறைப்படுத்தினாங்க. அந்த வரையறையில நம்மளுடைய சுரேந்திரவாஸ் சார் தான் அதுக்கும் ஒரு தலைவரா சேர்ந்து நம்மளுடைய அப்ளைன் சுரேந்திரவாஸ் சார் ஒரு நேர்மையின் சின்னம், அவர் தான் வந்து அதுல வந்து மெயினான ஒரு கோச்சர் இருந்தார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு டீம்ல இருக்கோம், சரியான விஷயம். ஆர்சிஎம் சிறப்பை நோக்கி நகர்ந்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மோட்டிவேஷனுக்காக பேசுறோமோ இல்ல நான் உணர்ச்சி வசத பேச பற்றி பேசுறனோ அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னா ஒரு தரமான ஒரு துணை வேணும். அந்த தரமான துணை நீங்க ஆர்சிஎம்னு முடிவெடுங்க. ஆர்சிஎம் சிஸ்டத்துல கை கொடுங்க. நீங்க லீடர் கூட கை கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆர்சிஎம் உடைய சிஸ்டத்தோட கை கொடுங்க. ஆர்சிஎம் சிஸ்டத்தை நீங்க கை பிடிச்ச பிறகு உங்க தலையெழுத்தை மாத்திர திட்டம். ஏன்னா முடிவு நீங்க தான் எடுங்க. ஆர்சிஎம்ல வந்து என் லீடர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை குறை சொல்லாதீங்க. லீடரை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. லீடர் என்றது ஸ்பான்சர். ஏன்னா லீடர் என்பவர் ஸ்பான்சர். ஏன்னா லீடரை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு கோபகுமார் சார் வந்து ரூபி பின் அச்சுவர், அவருடைய டவுன் லைன். மூர்த்தி சார் வந்து சப்பையர் அச்சுவர். கோபகுமார் சார் 5 லட்சம் வாங்கினா சப்பையர் அச்சுவர் 8 லட்சம் வாங்குறாரு. இதுல லீடர் எங்க போச்சு? காணாம போயிடுச்சு. ஏன்னா அப்ளைனையும் தாண்டி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆர்சிஎம் இருக்கு. ஆர்சிஎம் சிஸ்டத்தை கடைபிடிங்க. சின்ன சின்ன குறைகளை வந்து நம்ம டீமுக்குள்ள தலைவனா மாறணும்னா குறைகள் இருக்கும், அந்த குறைகளை சரி பண்ணுங்க, கண்டிப்பா சேர்த்திடலாம். எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுடைய சாதனை நோக்கி நகருங்க. ஏன்னா எனக்கான 1 மணி நேரம் டைம் முடிஞ்சிச்சு. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து லீடர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.